வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீரிஷி ஆஸ்திரோடைய இன்றைய செய்தி இல்லற ரகசியம் பற்றிய ஒரு சிறு செய்தி ஒன்று. அதை ஒரு கதை மூலமாக இன்று நாம் அறியலாம். ஒரு சாது மரத்தடியில் அமர்ந்திருந்தார். ஒரு பறவை அவரிடம் சென்று பேசியது. ஐயா, உலகை சுற்றி பார்க்க ஆசைப்படுகிறேன். முதலில் 1000 காத தூரம் கடலில் பறந்து அழகான ஒரு தீவை பார்க்க விரும்புகிறேன் என்றது. பறவையே, உன்னால் அவ்வளவு தூரம் கடலின் மேல் பறக்க முடியுமா என்று சாது கேட்கிறார். முயற்சிப்பதில் தவறில்லை. ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். பிரயாணத்தின் போது முதல் முறையாக உனக்கு சோர்வு ஏற்படும் பொழுது உடனடியாக புறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வந்துவிடு என்றார் சாது. தலை அசைத்துவிட்டு பறந்தது பறவை. பக்கத்தில் இருந்த சீடனிடம் பேசினார் சாது. சீடனே, முதல் முறை சோர்வடையும் போது பாதி பலத்தை இழந்து விட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது திரும்பினால் மட்டுமே கரைக்கு திரும்ப முடியும் என்றார் சாது. ஒரு வாரத்திற்கு பிறகு பறவை திரும்ப வந்தது. ஐயா, கடலில் 200 காத தூரம் அடைந்தவுடன் சோர்வடைந்தேன். நீங்கள் சொன்னபடி திரும்பிவிட்டேன். பயணத்தை தொடர்ந்திருந்தால் கடலில் விழுந்திருப்பேன். இருந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு என் முயற்சியை தொடர விரும்புகிறேன் என்றது பறவை. பறவையே, இம்முறை உன் துணைக்கு உடன் இன்னொரு பறவை அழைத்து செல். பறக்கும்போது 2 முறையாக சோர்வடைந்தவுடன் திரும்பி வா என்றார் சாது. 15 நாட்கள் ஓடிப்போனது. மீண்டும் பறவைகள் திரும்பி வந்தன. ஐயா, எங்களால் கடலில் 400 காத தூரம் தான் பறக்க முடிந்தது. நீங்கள் சொன்னபடி 2 முறை சோர்வடைந்தவுடன் திரும்ப வந்துவிட்டோம். தொடர்ந்து பறந்திருந்தால் கடலில் விழுந்து இறந்திருப்போம். ஆனால் எங்கள் முயற்சியை தொடர விரும்புகிறோம். எங்களுக்கு உதவுங்கள் என்றது பறவை. சாது சற்று யோசித்தார். கீழே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து பறவையிடம் கொடுத்தார். பறவைகளை பயணத்தின் போது இந்த குச்சியை உங்களுடன் எடுத்து செல்லுங்கள். சோர்வு ஏற்படும் போது இந்த குச்சியை கடலில் தண்ணீரில் மீது போடுங்கள். அது மிதக்கும். அந்த குச்சியின் மீது அமர்ந்து ஓய்விடுங்கள். களைப்பு தெரிந்தவுடன் மீண்டும் குச்சியோடு பறந்து செல்லுங்கள் என்றார் சாது. பறவைகள் நன்றி சொல்லிவிட்டு பறந்தன. 2 மாதங்களுக்கு பிறகு சாதுவிடம் வந்தன. ஐயா, உங்களின் ஆசையினால் 1000 காத தூரத்திற்கு அப்பால் உள்ள தீவை சுற்றி பார்த்தோம். குச்சியின் உதவியால் சோர்வடையும் போதெல்லாம் ஓய்வெடுத்தோம் என்றது பறவை. பறவைகளே, அருமை, நீங்கள் எடுத்து சென்ற குச்சி உங்களுக்கு சுமையாக இல்லை என்று கேட்டார் சாது. பறவை பேசியது. ஐயா, சில நாட்கள் நாங்கள் குச்சியை தனித்தனியே சுமந்து பறந்தோம். சில இடங்களில் சேர்ந்தே சுமந்தோம். அப்போதெல்லாம் அது எங்களுக்கு சுமையாக இருந்தது. பல இடங்களில் எங்களுடைய சண்டையும் வந்தது. ஆனால் கடலில் குச்சியை போட்டு அதில் நாங்கள் ஓய்வெடுக்கும் பொழுதுதான் குச்சியை நாங்கள் சுமக்கவில்லை, குச்சி தான் எங்களை சுமக்கிறது, காப்பாற்றுகிறது என்று உண்மை புரிந்தது என்று சொல்லிவிட்டு பறந்தது பறவை. சாதுவை பார்த்தான் சீடன். சாது பேசினார். சீடனே, பறவை முதலில் தனியாக பறந்தபோது எளிதில் சோர்வடைந்தது. துணையோடு சேர்ந்து பறந்தபோது அதிகம் சோர்வடையாமல் பறக்க முடிந்தது. அதற்கு காரணம் துணை. அதனாலும் இலக்கை அடைய முடியவில்லை. இலக்கை அடைய குச்சி என்ற கருவி அவசியமாகிறது. அந்த கருவி ஓய்வை கொடுத்தது, சண்டையை கொடுத்தது, பல நேரங்களில் சுமையாக தெரிந்தது. ஆனால் அந்த கருவியின் உதவியால் மட்டுமே இலக்கை அடைய முடிந்தது. பறவைகளுக்கு குச்சியைப் போல மனிதர்களுக்கு இல்லறம் கருவியாகிறது. சம்சார சாகரம் என்ற பிறவி கடலை கடக்க கடலில் குதிக்க வேண்டியதில்லை, நீந்த வேண்டியதில்லை. இல்லறம் என்ற குச்சியின் உதவியால் மிதந்தே கடக்கலாம் என்றார் சாது. குச்சியை சுமப்பதாக பறவைகள் ஒரு தோற்றத்தையே ஏற்படுத்தினாலும் குச்சியே பறவைகளை சுமக்கிறது. இதைப்போல கணவனும் மனைவியும் இல்லறத்தை வழிநடத்துவதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் உண்மையில் இல்லறமே அவர்களை வழிநடத்துகிறது. இதுவே இல்லற ரகசியம். விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செல்வதுதான் வாழ்க்கை. அதாவது, தங்களுக்குள் ஏற்படுகின்ற அந்த ஒரு விகல்பத்தை, ஒரு பிரிவினை பேசி தீர்க்க வேண்டுமே தவிர அதை பிரிவுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதே இதனுடைய நியதியாகும். ஆகவே அன்பர்களே, கணவன் மனைவிக்குள் எந்த விதமான பேதமாக இருந்தாலும் பேசி தீருங்கள். மேலும் இந்த இல்லறம் என்பது நல்லறமாக அனைவரும் ஒற்றுமையுடன் பாடுபட்டு சிறப்பதே இந்த வாழ்வை, இந்த இல்லறத்தை மிகச் சிறப்பான முறையில் கடப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஆகவே அன்பர்களே, வாழ்க்கையை சுகமாக வாழுங்கள். நன்றி நண்பர்களே, நாளை மற்றொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.